हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इप्पो दीवाली सीजन नाले एल्लार वीटलियुमे नरेय स्वीट्स पन्नीट्रुप्पोम इन्नैक्कु ना उंगलुक्कागा ओरु क्विक स्वीट रेसिपी 10 मिनट्स ले रेंडु इंग्रेडिएंट्स वच्चु एप्पडी पण्रदुन्नु सोल्ल पोरेन वांग नम्ब एप्पडी पण्रदुन्नु पार्क्कलाम ना इन्नैक्कु पण्ण पोर स्वीट वेर्कडलैय वच्चु ओरु कट्लि पण्ण पोरेन அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு தீஞ்சிரும் அப்புறம் அந்த கருகின வாசனை உங்களுக்கு ஸ்வீட்லேயும் வரும் ஸோ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு அதில் இருக்க தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கோஸாக அரைச்சிக்கிறேன் ரொம்பவும் நீங்கள் அரைச்சிங்கன்னா பீனட்லேருந்து உங்களுக்கு ஆயில் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு நிறைய எண்ணெய் விடும் நீங்கள் ஸ்வீட் பண்ணும்போது ஸோ ஜஸ்ட்டு ஒரு 4-5 வாட்டி பல்ஸ் பண்ணால் போதும் இப்போ நான் 3/4 அளவுக்கு ஜாகரியை ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்திருக்கேன் அதோட அந்த அரைச்ச இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா இதை கிண்டு விடுங்க உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் இது வந்து நல்லா அந்த பேன்லேருந்து சைட்ஸ்லலாம் விட ஆரம்பிக்கும் அதுதான் வந்து அதோட ரைட் கன்சிஸ்டன்சி அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு கீயும் வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காடமம் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் கீ தடவி வச்சு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அதை எல்லா எட்ஜஸ்லேயும் ஈவனாக அதை டேப் பண்ணி விடுங்க ஸோ உங்களுக்கு கட் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் ஜாகரியில் தான் பண்ணணும்னு இல்லை உங்ககிட்ட சர்க்கரை இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்களா எவ்வளோ குவிக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்காக நான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன் வாவ் இந்த ஸ்வீட் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை நீங்கள் கட் பண்ணி ஒரு ஏர் டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த தீபாவளிக்கு ஒரு குவிக்கான டேஸ்டியான பீனட் கட்லியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நீங்கள் ஒரு பீனட் லவராக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா